ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். என்னென்ட்டு நீங்களே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ஸோ வாங்க, இது சுலபமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே பன்னீர் துண்டுகளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து பொன்னிறமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மொறு மொறுன்னு பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சமாக பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். ஸோ இந்த அளவுக்கு ஆனால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இந்த ஆயிலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கிரேவி பண்ண ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு குட்டி பீஸ் வந்து 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், 1 பிரிஞ்சி லீஃப், இதெல்லாம் வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி லீஃபை நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் பன்னீர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது போக கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா திக்காகவும் வரும். பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். ஸோ நான் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்குது, அது நல்லா சூடாக இருந்தது. அந்த ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கிருச்சு நல்லா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுங்கள். இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவி நல்லாவே இருக்காது. நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது வந்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மெல்லாம் போகட்டும். இதோட 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் கிரேவிக்கு தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட்டால் தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி வரும். ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு இதை திருப்பி விட்டுட்டு இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/15 முந்திரி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு இருந்தால் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் சோம்பெல்லாம் நான் 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது குட்டி டீஸ்பூன். அதிலனா நான் 1 டீஸ்பூன் அப்படின்ட்டேன், நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமா இருக்கும். சின்ன டீஸ்பூன்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இங்கே ராஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, 1/2 டீஸ்பூன், அகெயின் சொல்கிறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/15 பல் முந்திரி,
ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகு இருந்தால் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திருப்பி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சோடனே நல்லா வந்து உங்களுக்கு திக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நான் அந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடாக நான் சப்பாத்தியும் இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி சுட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சர்வ் பண்ண இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.